வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்ன? கோபம். கோபம் அப்படிங்கிறது குணம் கிடையாது, அது ஒரு குணக்கேடு. ஜெர்மனி பழமொழி ஒண்ணு இருக்கு, ஏன்னா கோபம் கொள்பவன் இரட்டை குதிரையிலே சவாரி செய்பவன் சொல்லுவான். யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? ரெண்டு குதிரையில ஒரு மனிதன் எப்படி ஒரே நேரத்துல பயணம் செய்ய முடியும்? ஒரு குதிரையில ஒரு காலையும் இன்னொரு குதிரையில இன்னொரு காலையும் வச்சுட்டு நடுவில் உட்காந்து பயணம் செய்யும். குதிரை வேகமா ஓடும் போது கீழே விழுந்தா அப்படின்னு சொன்னா விளைவு எப்படி இருக்கும்? அடி எந்த அளவுக்கு படும்? அதே மாதிரிதான் அளவுக்கு அதிகமான கோபம் அப்படிங்கிறது நமக்கு அழிவை தான் தேடித்தரும். ரொம்ப கோபப்படுறோம் அப்படின்னு சொன்னா வெட்டி நம்ம கிட்ட நிரந்தரமா இருக்காரு. ஒரு வகுப்பறையில ஆசிரியர் பாடம் நடத்துறார். எது சம்பந்தமான பாடம்னா கோபப்படக்கூடாது அப்படின்னு மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லிட்டே பாடம் நடத்துற. கோபம் தான் அழிவினுடைய ஆரம்பம் அப்படின்னு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு மாணவன் எழுந்து கேள்வி கேட்கிறான், ஏன் சார் கோபப்படக்கூடாது? அதுக்கு ஆசிரியர் சொல்ற, ஒரு மனிதன் கோபப்படுகிற பொழுது அவனுடைய ஐம்புலன்களும் கலங்குகிறதுடா, அதனால கோபப்படக்கூடாதுடான்னு சொல்ற. மாணவன் கேக்குறான், ஏன் சார் கோபப்படக்கூடாது? கோபப்பட்ட அப்படின்னு சொன்னா உன்னுடைய நண்பர்கள் உன்னோட இருக்க மாட்டான், உன்னை சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாம் உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க, அதனால நீ கோபப்படக்கூடாதுடா அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அப்ப மாணவன் கேக்குறான், ஏன் சார் கோபப்படக்கூடாது? ஏண்டா தடிமாட்டு கழுத, உனக்கு சொன்னா புரியாதா? கோபப்படக்கூடாதுன்னா கோபப்படக்கூடாதுன்னா சும்மா சும்மா கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க, அறிவில்லையா அப்படின்னு கோபத்தோட கேட்டாராம். ஓ, இன்னைக்கு இந்த உலகத்துல அறிவுரை சொல்லவங்க கூட சில சமயங்கள கோபப்படுறாங்க, அப்படித்தானே இருக்கு. கோபம் அப்படிங்கிறது நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம், கோபத்தினால இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கோபத்தால கண்ணியத்தை இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கோபத்தால வேலையை இழந்தவங்க, தொழில நஷ்டம் அடைஞ்சவங்க, அந்தஸ்தை இழந்தவங்க, அதிகாரத்தை இழந்தவங்க நிறைய பேர் இந்த உலகத்துல நம்மளால பார்க்க முடியும். இப்போ கோபம்ங்கிறது அழிவினுடைய ஆரம்பம். நம்மளா கோபப்படுறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போதுதான் நமக்கு கோபம் இருக்கிறது. ஒரு எதிராளி நம்முடைய எதிரி நம்மளை கோபப்படுத்தணும்னு நினைக்கிறான். இப்போ அது நாம கோபப்படும் போது எதிரி ஜெயிச்சிடறான், அப்படித்தானே? இப்போ எதிராளியினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? அவன் நம்மளை கோபப்படுத்தும் போது நம்ம அதற்காக கோபப்பட்டு நம்முடைய மன நிம்மதியை நாம இழக்கிற பொழுது எதிராளிக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கறது. இப்ப நாம கோபப்படும் போது எதிராளி ஜெயிக்கிறான், அப்படித்தான் அர்த்தமாக்கு. அதே எதிராளி நம்மை கோபப்படுத்தணும்னு நினைக்கும் போது அது ஒரு சாந்தமான மனநிலையோட அதிர்வு ஆகாம கலங்கி போகாம புன்சிரிப்போட அதை நம்ம எதிர்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல அந்த எதிரி தோத்து போயிடறான். கணக்கு அதுதானே? இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? கோபம் அப்படிங்கறத ஜாய் ஸ்டீலர்னு சொல்லுவாங்க. நம்முடைய மகிழ்ச்சியை திருட வந்த திருடன் தான் கோபம். குடும்பமா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தர் அந்த நேரத்துல கோபப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருடைய மகிழ்ச்சியை அது திருடிட்டு போயிருதா இல்லையா? அப்படி நம்மை நம்முடைய மகிழ்ச்சியை திருடக்கூடிய அந்த திருடனை நம்ம அனுமதிக்கலாமா? யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.